இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். தென்றல் வந்து என்னை தொடும் சீரியல் இப்போ வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இப்போ திருப்பி போக ஆரம்பிக்குது. நடுவில் ஒரு வாரம் முழுக்க முழுக்க குடும்பத்துக்காக ஒதுக்கி சின்ன சின்ன ஃபன்னு காமெடி அப்படிங்கலாம் வச்சாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சே தவிர, ஆனால் கதையில் அடுத்து நம்ம எதிர்பார்க்குற முன்னேற்றம் வெற்றி அபியுடைய திருமண வாழ்க்கைக்கு என்ன பிரச்சனைகள் வரப்போகுது, அதை எப்படி அவங்க சேர்ந்து சமாளிப்பாங்களா, இல்லை அந்த பிரச்சனையால் ரெண்டு பேரும் திருப்பி பிரிவாங்களா அப்படின்லாம் இருக்கும்ல. அதில் இப்போ நமக்கு வந்து என்னென்னா வந்து பவானி சில அட்டூழியங்கள் பண்ணுறதும், பவானி பண்ணுற அட்டூழியங்களை பூங்காவனத்தோட கண்ட்ரோலுக்கு கீழ இல்லாமல் வெற்றி அப்பப்போ வந்து பார்ட் டைம் ஜாப் மாதிரி வந்து சரி பண்றது. இப்ப போய் அந்த எப்படி அந்த ரவுடிங்களை வந்து அந்த இவங்கெல்லாம் மேல தங்கியிருந்தாங்களா அந்த பசங்க அவங்களை அடிச்சு துரத்தி விட்டு பிரச்சனை பண்ணது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண போறாரு. இந்த மாதிரி நிறைய ஒன்று ரெண்டு பண்ண ஏதோ ஒரு இடத்துல அபிக்கு இந்த உண்மைலாம் தெரிய போகுது. அபி தெரிஞ்சவனே கொந்தளிச்சு என்ன நினச்சிட்டு இருக்கேன், எனக்கு சத்தியம் பண்ண என் கூட இருப்பேன் நினச்சா உனக்கு ஏதாச்சும் நினச்சினா நான் என்ன செய்வேன் அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கூடவே இன்னும் ஒரு பெரிய ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயமா வந்து அபிக்கு என்ன ஆகலாம் அப்படின்னா, குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கர்ப்பமாக இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்தால், கர்ப்பமாக இருக்கும் பொழுது கூட நீ என்னை மதிக்காமல் இப்படி போய் பண்ணிட்டியே, உனக்கூட என் பிள்ளை இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாசம் படத்தில் கிளம்பி வந்து நயன்தாரா கிளம்பி போன மாதிரி இங்கே ஏதாச்சும் சம்பவங்கள் நடந்துருமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ அப்படி நடந்து கடைசியாக வந்து வெற்றி அப்படிலாம் இல்லை அப்படின்னு ட்ரை பண்ணுறது, அந்த சமயத்தில் பவானி ரொம்பவே மோசமான ஒரு வில்லன் ஆகிறது. வேற வழியே இல்லாமல் பவானிக்காக வந்து இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு, பவானி கூட அவர் சண்டை போட இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறது அப்படின்னு கதை போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் எது எப்படியோ நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது சீக்கிரமாகவே அவியுடைய ப்ரெக்னன்சி அப்படின்னு ஒரு ட்ராக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அந்த ட்ராக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க, கதை இப்போ எப்படி போகும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு இந்த கதையில் பிடிச்ச விஷயங்கள் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.